ஐயா வணக்கம். ஸ்ரீ வராகி பித்தன், உங்கள் வராகி பித்தன். இப்போ நம்ம விடியத்துக்குள்ள எதை பற்றி பார்க்க போகிறோம்னுக்கன்னா, எதிரிகளை ஓட ஓட விரட்டும், எதிரிகளை ஸ்தம்பனம் பண்ணும் ஒரு சக்தி வாய்ந்த தாந்திரிக முறையை பற்றி தான் பார்க்குறேன். எப்படியாப்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் சரிங்க, எப்படியாப்பட்ட எதிரி பிரச்சனை பண்ணாலும் சரி, உடனே அடங்கி ஒடுங்கி போயிடுவான். உங்களை கண்டாலே அடங்கிடுவான், வாய் பேச மாட்டான், திருச்சி ஓடுவான். ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை இது. எங்களோட அனுபவமுறைனா நிறைய பேருக்கு சொல்லி அவங்க வந்து செஞ்சு பயனடைஞ்ச ஒரு முறை இது. இன்றைக்கி அவங்கன்னா நல்லாயிருக்காங்க, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தாந்திரியத்தை சொல்லி அவங்க எதிரி சர்வகாலமும் பிரச்சனை பண்ணி அவங்களால தாங்க முடியாமல் என்கிட்ட சொன்னாங்க. நான் இந்த தாந்திரியத்தை பண்ண சொன்னேன், ஒரு பண்ணி இன்றைக்கி நல்லா இருக்காங்க, சிறப்பாக இருக்கேன் சாமி, நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தாந்திரிய முறை. இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, சுத்தமான செக்கில் ஆட்டின வேப்ப எண்ணெய் எடுத்துக்கங்க, கருப்பு திரி எடுத்துங்க. கருப்பு திரி வந்து நீங்கள் ஒரு காட்டன் துணியை வாங்கி நீங்கள் பஞ்சு போல் எடுத்துக்கோங்க. காட்டன் துணியை வாங்கி நீங்கள் திரி போல் உருட்டி எடுத்துக்கங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணிங்கன்னா, வேப்ப மரம், இதுதான் மெயின். இதில் வேப்ப மரம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க, வேப்ப மரம் வந்து ஒரு 50 வருஷத்துக்குள்ளே மரமாக இருக்கணும். 50, 30, 40 வருஷத்துக்குள்ளே மரமாக இருக்கணும். 100 வருஷத்துக்குள்ளே மரமாக இருந்தாலும் ரொம்ப சிறப்பு. 50 வருஷம், 40 வருஷம் அது மாதிரி இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 40, 50 வருஷத்துக்கு உள்ளதாக இருந்தால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். 100 வருஷத்துக்குள்ளதாக இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மாதிரி ஒரு மரத்தை பார்த்துக்குங்க, நல்ல முத்தின மரமாக, 50 வருஷம் அப்படின்னு 100 வருஷம் அது மாதிரி உள்ள பார்த்துக்குங்க. பார்த்து அந்த மரத்துக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னா, இது எந்த நாளில் செய்யணும்னா, அம்மாவாசனையும் செய்யணும். அம்மாவாசனை இரவில் செய்யுங்க, பகலில் கண்டிப்பாக செய்யுங்க. இந்த பூஜையெல்லாம் பழிக்கவே பிடிக்காது பகலில் செஞ்சிங்கன்னா. இரவில் அமாவாசை இரவில் பண்ணுங்கள், தேய்புரம் அஷ்டமினிக்கு பண்ணுங்கள், தேய்புரம் பஞ்சமினிக்கு பண்ணுங்கள். இதை பண்ணுறது தான் வேப்ப மரத்தை கண்டுபிடிச்சிங்க. தெற்கு நோக்கி இந்த விளக்கை வந்து ஏற்றிடணும். நைட்டில் தான் பண்ணணும், ஒரு 9 to 10 மணிக்குள்ளே பண்ணுங்கள். யார் எதிரியோ அவங்க மனசு நினச்சிட்டு தெற்கு திசையை நோக்கி அந்த விளக்கை வச்சு, ஒரு பேப்பரில் உங்களுக்கு என்ன காரியம் எழுதணுமோ, யார் எதிரியோ அவங்களோட பேரை எழுதி என்ன மாதிரி ஆகணுமோ அந்த பேப்பரை கீழே வச்சு அது மேலே அந்த விளக்கு வைங்க. வச்சுட்டு தெற்கு நோக்கி விளக்கை ஏற்றிட்டு உங்களோட பிரார்த்தனை ஃபுல்லாக அந்த எதிரி மேலே தான் இருக்கணும். என்ன ஆகணுமோ அதை சொல்லிவிட்டு நீங்கள் வடக்கு வந்துட வேண்டியதான் சொல்லிவிட்டு, அந்த மரத்தில் சொல்லிட்டு, இந்த விளக்கில் சொல்லிவிட்டு நீங்கள் வர வேண்டியதான். எந்த உங்களோட இஷ்ட தெய்வம், எந்த தெய்வத்தை நினைச்சாலும் சரி, காளியை நினைச்சாலும் சரி, முனீஸ்வரன் நினைச்சாலும், கருப்புசாமி நினைச்சாலும், எந்த தெய்வத்தை நினைச்சாலும் சரி, அந்த தெய்வத்தை நினச்சிட்டு இந்த காரியம் நடத்தி கொடுன்னு சொல்லி நீங்கள் வச்சுட்டு, நீங்கள் என்ன கேட்டால், 3 அமாவாசை செய்யணும், இல்லைன்னா 3 தேவராஷ்டமியும் செய்யணும். எந்த நாள் ஆரம்பிக்கிறோம் அந்த நாளில் 3 நாள் செய்யணும். இல்லை 7 நாள் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ செய்கிறீங்களோ அந்தளவுக்கு எதிரி அடி விடுவான். 3 நாள் செஞ்ச பிறகு உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் நிறையா, உங்கள் பக்கத்தையே திரும்பி பார்க்க மாட்டான். ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை. இதை எல்லோரும் செஞ்சு பயனடைஞ்சு என்கிட்ட நிறையா சந்தோஷப்பட்டுருக்கங்க, நல்லா இருக்கு சாமின்னு இருக்காங்க. இது ஒரு அற்புதமான முறை. செஞ்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க, அவ்வளோதான். அப்புறமா பாருங்கள், உங்கள் எதிரிக்கிட்டே வரமாட்டான், வாயடைச்சு போயிடுவாங்க, கண்டாலும் தெரிச்சு ஓடிடுவான். ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை. அதே மாதிரியாக நீங்கள் வரும்போது ஒரு எலுமிச்சம்பழம் அறுத்து பழி வச்சுட்டு வந்துடுங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த விளக்குக்கு, விளக்கு ஏறியதில் 2 பக்கட்டும் பழி வச்சுட்டு வந்துடுங்க. 1 அறுத்து 2 பக்கட்டும் பழி வச்சுட்டு வந்துடுங்க. வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எதிரி தொழிலேருந்து விடுபட்டலாம், எப்படியாப்பட்ட பிரச்சனையிலேருந்து விடுபட்டலாம். ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை. எதிரி நம்மக்கிட்டே வரமாட்டான். இந்த முறையை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு அற்புதமான முறை. இதை எல்லோரும் செஞ்சு பயனடைங்க. நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமைக்குங்க, ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கானால தான் நான் வீடியோ போட முடியல. தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நிறையா தாந்திரிக முறையில் நிறையா மந்திர முறையும் தாந்திரிக முறையும் மூலிகை முறையும் நிறையா போடுறேன். நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. மக்கள் நீங்கள் ஆதரவு கொடுத்தா நான் வந்து வீடியோ நிறைய போடலாம். நன்றி, வணக்கம்.